Hello guys, welcome back to our channel ldsn encoder. In the video la nama vandha enna paaka porom nu pathina eppadi python use panni oru multi video uruvaagradhan guys. Seri vaanga video ku polom. Hello guys, in the multi video pathina ipo neenga paakkara maari dhaan guys. Oru naalu video clips vandha na ore video la seithu adha oru andha photo collage maari uruvaaki அந்த நாலு வீடியோவையும் ஒரே வீடியோவில் கொண்டு வருது. அதுதான் கேஸ். இது வந்து இந்த மல்டி வீடியோ இதை உருவாக்குறதுக்கு நாம் இப்போது யூஸ் பண்ணக்கூடிய பைத்தான் பேக்கேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மூவி. இது வந்து இந்த வீடியோ சம்மந்தமான எடிட்டிங் அதுக்கப்புறம் அது பார்த்த சில ஃபங்க்ஷன்ஸுக்கு பைத்தானில் நம்ம யூஸ் பண்ணுற ஒரு பேக்கேஜ். இப்போ பார்த்தீங்கன்னா அதை நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வந்து இந்த மூவி பேயை வந்து நம்ம வந்து நம்மளோட ப்ராஜெக்டில் இம்போர்ட் பண்ணிக்கலாம். அதுவும் இதுலேருந்து நம்மளுக்கு தேவையான பேக்கேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபைல் கிளிப். இந்த வீடியோ ஃபைல் க்ளிப் கலெக்ட் பண்ணுறதுக்கு, கேதர் பண்ணி இதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம இது யூஸ் பண்ணிக்கிறோம். அடுத்ததாக கிளிப் அரே. இது வந்து நம்ம வந்து அந்த கிளிப்ஸ் எல்லாம் ஒரு ஆர்டரை அரேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இது யூஸ் பண்ணிக்கிறோம் கைஸ். இந்த அரே ஃபார்மெட்டில் அதை வந்து நம்ம வந்து அதுக்கான அந்த ஒரு லொக்கேஷன் வந்து நம்ம இது கொடுத்துட்றோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கே நீங்கள் பார்க்கலாம், இங்கே கிட்டே பார்க்கலாம். நான் வந்து நம்மளோட இந்த ப்ராஜெக்ட் ஃபோல்டரில் நான் வந்து நாலு வீடியோஸ் வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நீங்களும் ஏதாவது ஒரு நாலு உங்களுக்கு தேவையான நாலு வீடியோஸ் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து கிளிப் ஒன்னு ஒரு வீடியோ ஃபைலை வந்து அதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கே வந்து நேச்சர் எம்பி ஃபோர் ஃபார்மேட்டில் வந்து ஒரு வீடியோ கிளிப் வச்சுருக்கேன். அது வந்து நான் இப்போ வந்து இந்த கிளிப் ஒன்க்குள்ளே ஸ்டோர் பண்ணிட்டேன். அப்புறம் இதோட லென்த் என்ன அதெல்லாம் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்க. இதை வந்து அதாவது அந்த வீடியோவில் போடும்போது இது அதை அந்த வீடியோவோட லென்த் எவ்வளோ இருக்கும்னு நம்ம வந்து சப் கிளிப் யூஸ் பண்ணி கொடுத்துட்றோம். அதே மாதிரி 2, 3, 4 உருவாக்கியிருக்கோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 0.0 ப்ளஸ் லென்த்துன்னு கொடுத்துருங்க கேஸ். இப்போ நம்ம வந்து லென்த்து 2 seconds கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா. இப்போ நம்மளுக்கு அந்த பிகினிங் ஆஃப் வீடியோலேருந்து அந்த வீடியோவோட ஒரு 2 seconds கிளிப்பு வந்து நம்மளுக்கு இந்த கிளிப் ஒன்று அந்த ஒரு வேரியபிள்குள்ளே வந்து இப்போ நம்ம ஸ்டோர் பண்ணிடுறோம் கைஸ். அதே மாதிரி நீங்கள் இந்த நாலு கிளிப்பை இப்போது பார்த்திங்கன்னா நேச்சர், சி வேவ், ஸ்மார்ட் ஃபோன், நேச்சர், வில்லேஜ், இந்த மாதிரி நாலு கிளிப் எடுத்திருக்கேன். நாலுக்கும் நம்ம வந்து அந்த சப் கிளிப் கொடுத்துட்டு அப்புறம் அந்த ஃபைல் கிளிப்போட நேம் அதை வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். அடுத்ததாக இதெல்லாம் கம்பைண்டுன்னு ஒரு வேரியபிளுக்குள்ளே வந்து இந்த கிளிப்ஸ் அரே இதை சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. இந்த மாடியூல் இது வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு ரெண்டு வீடியோ மட்டும் மர்ச் பண்ணி அந்த ஒரு மல்டி வீடியோ உருவாக்குவோம் கைஸ். கிளிப் அரேயில் வந்து நம்ம கிளிப் 1, கிளிப் 2 கொடுத்துடலாம் ப்ராக்கெட்டுக்குள்ளே. அடுத்ததாக கம்பைண்டு டாட் அந்த வீடியோ கிளிப் அந்த ரிசல்ட் வீடியோ கிளிப்புக்கு வந்து நான் வந்து நேம் வந்து ரைட் பண்ணிடுறோம். ரைட் வீடியோ ஃபைல் ப்ராக்கெட்டுக்குள்ளே நம்ம வந்து டபுள் கோட்ஸில் அது நம்மளுக்கு என்ன நேம் கொடுக்கணுமோ அதை கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெஸ்ட்டு பாயிண்ட் எம்பி ஃபோர் ஃபார்மேட்டில் அந்த வீடியோ ஃபைலை வந்து ரைட் பண்ண சொல்லிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரன் பண்ணோம். இங்கே இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட இது ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு கைஸ். மாடியூஸ்லாம் கரெக்டாக தான் போட் பண்ணியிருக்கோம். இங்கே நைன்த்தில் என்ன வந்து நம்ம வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே இந்த கிளிப் 1, கிளிப் 2 வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிடணும் கைஸ். அரே ஃபார்மேட்டில் இது வந்து ஸ்டோர் இது பண்ணும்போது அப்படி தான் நம்ம வந்து அந்த இது அந்த கிளிப்ஸ் எல்லாம் இப்படி தான் கொடுக்கணும். கிளிப் 1, கிளிப் 2 அந்த ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே நம்ம வந்து அந்த வேரியபிள்ஸ் வந்து கொடுத்துடணும் கைஸ்.
அதுவும் நம்ம வந்து இதை வந்து டபுள் டபுள் ஸ்கொயர் பிராக்கெட்ஸ் யூஸ் பண்ணோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரைட் ஆகிடுச்சு. இப்போ நம்மளுக்கு வந்து இந்த டெக்ஸ்ட்டு இதுக்குள்ளே இப்போ பார்த்திங்கன்னா வீடியோ ரெடி ஆகி நம்மளுக்கு வந்து அது ஸ்டோர் ஆகிடுச்சு. நம்மளோட அந்த ஃபைல் எக்ஸ்ப்ளோரில் போய் அதை வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். நம்ம ப்ராஜெக்ட் ஃபைலில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் கைஸ், இப்போ நம்மளுக்கு அந்த ரெண்டு வீடியோவும் ஒரே வீடியோவாக வந்துடுச்சு. அதுவும் அதோடய டியூரேஷன் வந்து நம்ம 2 seconds கொடுத்துருந்தோமா, 2 seconds அது ரன் ஆகிடுச்சு. அடுத்ததாக இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 4 videos நம்ம இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம் கைஸ். 4 videos இப்போ வந்து இதில் என்ன பண்ணணும்னா 1 square packet clip 1 clip 2 கொடுத்துடணும் கைஸ். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கொயர் பக்கெட் கொடுத்துருந்தோம், அதுக்குள்ளே இந்த clip 1 clip 2 எது ஸ்டோர் பண்ண அந்த ஒரு இதுவும், clip 3 clip 4 நம்ம ஸ்டோர் பண்ண இதையும். இப்போ நம்ம வந்து clip 1 clip 2 மேலே clip 3 clip 4 கீழே வரணும். ஸோ அதே மாதிரி நம்ம வந்து இதை டெக்ஸ்ட்லேயும் அலைன் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா நம்ம ரன் கொடுத்துட்டோம், அதே test.mp4 தான் நம்மளுக்கு ரைட் ஆகும் வீடியோ. வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள் கைஸ், இப்போ நம்மளுக்கு அந்த 4 videos ஒரு வீடியோவாக மல்டி வீடியோவாக நம்மளுக்கு வந்து நம்ம வந்து ரைட் பண்ணிக்கிட்டோம். அடுத்ததான் நம்ம வந்து இதெல்லாம் கொஞ்சம் கிட்ட ரொம்ப கன்ஜஸ்ட் அந்த வீடியோஸில் ரொம்ப கிட்டையாக நம்ம வந்து மர்ஜ் பண்ணியிருந்தோம்ல, அதுக்கு நடுவில் ஒரு சின்ன ஸ்பேஸ் கொடுக்கலாம். இதோட மார்ஜின் வந்து 2 centimeters, அதாவது எல்லாத்துக்கு ஒரு எல்லா வீடியோக்கும் நடுவில் 2 centimeters கேப் இருக்கணும். அந்த ஒரு அந்த 2 centimeters ஃப்ரேம்குள்ளே அது இருக்கணும். அந்த மாதிரி நம்ம கொடுத்து இப்போ ப்ரோக்ராம் பண்ணிடலாம். இதுக்கு வந்து நம்ம வந்து டாட் மார்ஜின் இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிட்டு ப்ராக்கெட்ஸ்குள்ளே எவ்வளோ இது வேணுமோ அது கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து இங்கே 2 கொடுத்துருக்கேன். 2 இப்போ நம்மளுக்கு இது ரன் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போது நம்ம ஃபைல் எக்ஸ்ப்ளோரில் போய் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அந்த வீடியோஸ்க்கு நடுவுலலாம் அந்த ஒரு சின்ன கேப் வந்துருக்கு. இது நம்மளுக்கு இப்போது சரியாக வரலை, இப்போது அது அந்த கேப் அவ்வளோவா தெரிய வரலை நம்மளுக்கு. ஸோ இது கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம், 10 இன்க்ரீஸ் பண்ணலாம். இப்போ ரன் பண்ணி பார்த்து நம்ம ஒரு காம்போனண்ட்டாக அதுக்குள்ளே சேர்க்க அது கொஞ்சம் கொஞ்சமாக ஃபார்மேட் பண்ண நம்மளுக்கு அது லோடிங் டைம் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ நம்மளுக்கு இது இந்த நம்மளோட அந்த ரிசல்ட் வீடியோவில் இந்த ஒரு ஃபங்க்ஷனை வந்து வச்சு அதை ஃபார்மேட் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம வந்து இந்த வீடியோ அப்ளைன் பண்ண இப்போ பாருங்கள் கைஸ், அதுக்குள்ளே அந்த ஒரு விசிபிளான அந்த ஒரு கேப் தெரியுது. ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து 2 seconds இல்லை லென்த்து மாற்றிடலாம். இந்த அந்த டியூரேஷன் அந்த வீடியோவோட லென்த்து வந்து 10 மாற்றிட்டேன்னா இதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன ஃபார்மேட் பண்ணுமோ அதெல்லாம் நீங்கள் இதெல்லாம் நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம் கைஸ். உங்களுக்கு என்னென்னா 20 அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு லென்த்து டியூரேஷன் நீங்கள் கொடுத்துக்கலாம். இதே மாதிரி நிறைய கிளிப்பு வேணும்னா நீங்கள் வந்து அங்கே அந்த கிளிப்ஸ் அரியில் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு 6 videos இருக்குது, அந்த 6 videos 3 ஏற்றுவணுன்னா இங்கே ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் வந்து clip 1 clip 2 clip 3 கொடுத்துட்டு அதை க்ளோஸ் பண்ணிட்டு கீழே ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ள clip 3 clip 4 clip 5 clip 6 இந்த மாதிரி கொடுத்து நீங்கள் வந்து 6 videos ஒரே அந்த மல்டி வீடியோவை எடுத்துகிட்டு வரலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த நம்ம வீடியோ ஃபைல் வந்து ஃபார்மேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எக்ஸ்ப்ளோரரில் போய் அதை ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 10 seconds அந்த
கொடுத்த மாதிரியே அந்த டியூரேஷன் சேஞ்ச் ஆகிடுச்சு. அதே மாதிரி நம்மளுக்கு அந்த மார்ஜின் எல்லாம் தெரியுது பார்த்தீங்களா. அவ்வளோதான் கீஸ் இந்த வீடியோ, நான் இந்த வீடியோ முடிஞ்சிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சி யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ.